இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். வாழையை பொறுத்தளவில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் எது அப்படின்னு சொன்னால், அந்த பூ வெளியே தள்ள போகிறதுக்கு முந்தின மாதம், அந்த மாதத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எந்த வகையான மண்ணோ அந்த வகையான மண்ணை புரிஞ்சிட்டு அந்த மண்ணுக்கு மணிச்சத்து ரொம்ப முக்கியமாக தேவைங்க, சாம்பல் சத்து அடுத்து தேவை. இது ரெண்டோட இணைஞ்ச தழைச்சத்தை நம்ம கொடுக்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் தழைச்சத்து மட்டுமே கொடுத்துட்ருக்கோம், அல்லது வந்து சாம்பல் சத்து மட்டுமே கொடுக்குறோம். ஆனால் அப்படி கிடையாது, மூணும் கொடுக்கணும். அந்த மூணு சத்துக்களும் கொடுக்கும்போது அது முறையான சீப்புகளோட அந்த குழையை வெளியே தள்ளுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மொதல் இருந்தே சரியாக பண்ணிட்டு வரணும். இருந்தாலும் அந்த குழை தள்ளக்கூடிய மாதத்துக்கு முந்தின மாதத்தில், இப்போ உதாரணத்துக்கு இயற்கை விவசாயம் அப்படின்னு சொன்னால், எலும்பு உரம் அல்லது ராக் பாஸ்பேட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்குங்க, ராக் பாஸ்பேட் அப்படிங்கிறப்ப ஒரு மரத்துக்கு ஒரு கைப்பிடி உத்தேசமாக 50 கிராம் அந்த அளவுக்கு நம்ம கீழே போடலாம். இதனால் மணிச்சத்து நமக்கு கிடைக்குங்க. நல்ல தரமான ராக் பாஸ்பேட் வாங்கிக்கணும், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல். சாம்பல் அப்படிங்கிறது வந்து கரும்பு ஆலைகளில் கரும்பு சக்கையை எரித்த சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பல் வந்து ரொம்ப நல்லது, தரமானது, அதை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ கூட மார்க்கெட்டில் இந்த பாட் ஆஷ்னு ஒன்று வந்திருக்குங்க, பாட் ஆஷ் ASH அப்படின்னு, அது கூட வாங்கி பயன்படுத்தலாம். சரிங்களா, மரத்துக்கு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரையிலும் இதெல்லாம் போட்டுட்டு மண்ணை சுரண்டி உள்ளே போட்டு மூடலாங்க. வேப்பம் புண்ணாக்கு இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ வரையிலும், ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ அல்லது 200 கிராம் அந்த மாதிரி போட்டுட்டு மூடி தண்ணி கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்கும்போது நம்ம மீனமிலம் இருக்குன்னா 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீனமிலம், 1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா, 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா கலந்து இந்த கலவையை தரைப்பகுதியில் ஊற்றலாம். இன்னும் சொல்லப்போனால் இது கூட கடல் பாசி உரம் இருந்தால் 1 லிட்டர் கலந்துக்கலாம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடல் பாசி உரம் வந்து பல நுண்ணூட்டங்களை உள்ளடக்கியது. அதை நம்ம கொடுக்குறப்ப முதல் தடவை அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த முதல் 4-5 மாதங்களில் சரியாக வளர்க்கலைன்னா கூட அந்த இடத்துலேருந்து ஒரு வளர்ச்சி ஆரம்பிக்கும். அதனால் மரத்துக்கு 1 லிட்டர்னு ஊற்றி விடலாம். ரெண்டாவது தடவை தண்ணி கொடுக்குறப்ப 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீனமிலம் கலந்துட்டு 2 கிலோ வேம் கலக்கலாம். வேம் கலந்துட்டு அது கூட பஞ்சகாவியாக இருந்தால் 1 லிட்டர் கலந்துக்கலாம். இந்த அமைப்பை நீங்கள் தரையில் ஊற்றி விடலாம். இது எது செய்கிறதுனாலும் இந்த முதல் தடவை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விருடி கலந்துக்கிறது நல்லது. இன்னும் முடிஞ்சால் 1 லிட்டர் பாசிலோமைசிஸும் சேர்ந்து கலந்துக்கிறது நல்லது, ஒரு தடவை மட்டும். அப்படி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேரில் இருக்கக்கூடிய எந்த விதமான நோய் இல்லாமல் இருக்கும். அப்போ நோய் இல்லாமல் இருக்குன்னா நம்ம கொடுக்குற சத்துக்கள் எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. அந்த கவனம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இது இந்த மாதிரி முதல் அந்த குலைத்தல்றதுக்கு முந்தின மாதத்தில் இந்த மாதிரி 2 தடவை கொஞ்சம் சிரமப்பட்டாவது இப்படி கொடுத்துட்டோம், மழை தண்ணி பாய்ச்சிட்டு கொடுக்கணுங்க. ஒரு சில பேரோட நிலத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு நடக்க முடியலங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதை ஊற்றி விட்டாவது நடந்துடணும், ரைட்டுங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் நிலத்தில் எந்த பகுதியில் சரியான விளைச்சல் வரலை அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கூட கொடுக்கலாம், சரிங்களா? அப்படி வச்சுறது நல்லதுங்க. இது கூடவே நான் இன்னும் ஒன்று சொல்ல விட்டுட்டேன், உங்களால் கொடுக்க முடியும்னா மண்புழு உரம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. மரத்துக்கு 1 கிலோவோ 1/2 கிலோவோ மண்புழு உரம் கொடுக்கலாம். ஒருவேளை மண்புழு உரம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து அடி உரத்தில் சாணம் கொடுத்துருப்பீங்க. அதனால் இந்த தடவை மண்புழு உரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதையும் கலந்து பூமியில் வச்சு மூடிடணும்.
திறந்துருக்கக்கூடாது, மூடிடணும். மூடி நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இது மேலே நம்ம இப்போ நான் சொன்ன இரண்டு ஷெடியூல் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி கலந்து ஊற்றி விட்டுலாங்க, சரிங்களா? அப்படி ஊற்றி விடுறது நல்லது. ஒருவேளை நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வடிகட்டி நீங்கள் கொடுத்துடலாம், சரிங்களா? ஆனால் சரியாக போகிறத உறுதிப்படுத்திக்கணும். லேட்டரில் செடியிலேருந்து ஒரு அரை அடியிலேருந்து முக்கால் அடி தள்ளி போடணும். கடையில் கடைசியில் அந்த லேட்டரலோட கடைசியில் முளைக்குச்சி வச்சு அடித்து அதை அந்த ஹார்ட்வேர் கடையில் பிளாஸ்டிக் வயர் வைப்பாங்க இல்லைங்களா, வச்சுருப்பாங்கள்ல, அதை வாங்கி கட்டுறதுக்காக வைக்கிற கயிறு, அதை வச்சு அந்த முளைக்குச்சியோடு இழுத்து கட்டிடணும் அசையாமல் இருக்கிற மாதிரி. அந்த லேட்டரல் வந்து நிறையா நேரம் மரத்தோட ஒட்டி இருக்கிறதுனால தான் பல நோய்கள் ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அதனால் அது கொஞ்சம் பாருங்கள், இந்த இடத்த மட்டும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே நேரத்தில் பயிர்களோட உடம்புலையும் 10 லிட்டருக்கு 100 மில்லின் மீனமிலம் அல்லது 200 மில்லின் பஞ்சகாவி அல்லது ஈயம் கரைசல் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. இலைகள்லையும் தண்டு பகுதியிலையும் தெளிக்கிறது பல்வேறு வகையான பருவநிலை மாற்றத்தோடு நிகழ்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும், சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் எந்த விதமான இலைகளுக்கு பின்னாடி பூச்சிகள் வராமல் பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இப்போ நான் சொன்ன அமைப்பு அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம், சரிங்களா? உங்களுடைய பண வசதி பார்த்துக்கோங்க. பயிர் முடிகிற வரலும் மொத்தம் எவ்வளோ பொருள் தேவைப்படணும் இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடி உரம்ங்கிறது வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும், சரிங்களா? அடியில் நான் வச்சு மூடுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து 3 மாதத்துக்கூட கொடுத்தா போதும். ஆனால் மேலே தெளிக்கிறது ஊற்றுறது, இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை ஊற்றுறது மேலே தெளிக்கிறது அப்படிங்கிற செயல்பாடு வந்து கடைசி வரலும் செய்யணும்னா எவ்வளவு பணம் செலவாகும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருள்கள் ஒரு சில பொருள்கள் மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கும். முக்கியமாக வந்து காய்கள் விட்டதுக்கப்புறம் காய்கள் மேலே வந்து பஞ்சகாவியா இன்னும் ஒரு தடவை கூடுதலாக தெளிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி தரைவழி தண்ணி கொடுக்குறப்ப ரைசோபியம்ங்கிற பொருளை அதில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் சொன்ன அந்த மீனமிலம், கடல் பாசி உரம், பாசோ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா மொதல் தடவை, ரெண்டாவது தடவை 200 லிட்ரு தண்ணியில் மீனமிலம் 1 லிட்ரு, 3 லிட்ரு பஞ்சகாவியா 1 லிட்ரு, வேம் 2 கிலோ, பொட்டாஷ் பாக்டீரியா 1 கிலோ 1 லிட்டர், இதெல்லாம் கலந்து ஊற்றிக்கிறேன் நல்லதுங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, திரவமாக இருக்குன்னா 1 லிட்டர் 200 லிட்டர் தண்ணியில், அதே திரவம் கிடைக்கல எங்களுக்கு பவுடர் தான் கிடைக்குன்னா 2 கிலோ. இந்த கவனத்தை மட்டும் வச்சுக்கோங்க, 1 லிட்டர் அல்லது 2 கிலோ இப்படி கலந்து கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா? இது கூட என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த அக்ரி ஆஃபீஸில் நுண்ணூட்ட கலவை வச்சுருப்பாங்க, அது ஏதாவது ஒரு நேரத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டா நல்லதுங்க. பார்த்துக்கங்க, நன்றிங்க.